சோ தொடர்ந்து பெண்கள் குறித்த அவதூறுகளை கிளப்புவதும், பெண்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து உட்காந்து ஒலை வச்சு பேசுறதும், அதுல பொய்யான கருத்துக்களை இட்டுக்கட்டி பேசுறதையும் இவருக்கு வழக்கமா வச்சிருக்காரு. தனியா கார்ல போகும்போது அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சவுக்கு சங்கரம் முடிக்கிறதா வேலைன்னா ஒரு பெரிய அதிகார வர்க்கம் அல்லது காவல்துறையில இருக்கிற பெரிய ஆட்கள் போற போக்குல தட்டி விட்டுட்டு போனாலே முடிச்சு போயிடும். எதுக்கு உள்ள காவலர்களும் உக்காந்துகிட்டு சவுக்கு சங்கரம் போய் மோதுவாங்களா? இதெல்லாம் சொல்றவங்களுக்காக கொஞ்சம் புத்தி வேலை செய்ய வேண்டாமா? நமக்கு என்ன சிரிப்பா வருது அப்படின்னா, எதுக்கு கருத்து சுதந்திரம்? காவல்துறையில இருக்கிற பெண்கள் ஏன் அவருக்கு மரியாதை செய்யறாங்க? ஏன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டோம்னா நம்ம உயர் பதவிக்கு போய்விடலாம். கருத்த சுதந்திரம் வேற, வன்மம் வேற. முதல்ல எடப்பாடி இருக்கு, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்க அம்மா கள்ள குழந்தை அப்படின்னு ஆராசா பேசணே இதய துடிச்சு போய் நீங்களும் அண்ணாமலை என்ன பேச்சு பேசுறீங்க, அது உங்களுக்கு அவ்வளவு வலிச்சிச்சு இல்ல? உங்க அம்மாவுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இன்னும் சொல்ல போனா இவர் என்ன மீடியால தானே பேசினாரு. அப்ப ஒரு மீடியா தொடர்ந்து இது போன்ற பெண்களுக்கு எதிரான கருத்தை சொல்லும் போது அவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தா திருந்தணும்ல? இவெல்லாம் யாருங்க? அதுவும் ஜெயபாக்கம் தொகுதியில நின்னு, ஏய் நான் சேலஞ்ச் பண்றேங்க, ஜெயபாக்கம் தொகுதியில தில்ல இருந்தா நிக்க சொல்லுங்க, நின்னு அவர் ஓட்டு ரொம்ப எல்லாம் வேணாங்க, டெபாசிட் வாங்கட்டுங்க, டெபாசிட் வாங்க, நான் அரசியல விட்டே போறேன். தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவள்ளி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்றைக்கு தேனியில கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியது உள்ளிட்ட ஒரு 5 பிரிவுகள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த கைதுக்கான பின்னணி என்ன? ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு, இந்த கைது எப்படி பாக்குறது, எதுக்காக இந்த கைது? பிரபல யூடியூபர்னு சொன்னீங்க, அவர் பிராப்ளம் யூடியூபர், எங்க போனாலும் பிராப்ளம் தெளிச்சுட்டு வந்து நிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு அவரு. எனக்கு தெரிஞ்சு நான் முத முதல்ல சவுக்கு சங்கரை எனக்கு ஒரு தோழி அறிமுகப்படுத்தினாங்க. அதுலயும் குறிப்பா அவங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில நிகழ்ச்சியை வந்து, அதாவது விவாத நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறவரா இருக்காங்க. அவங்க அறிமுகப்படுத்தும் போதே அவங்களை குறித்த அவதூறுகளை இவர் எழுதுனதை காமிச்சுதான் அறிமுகமே ஆனை. பேஸ்புக்ல பெண்களை குறித்த அவதூறு எழுதியதை பார்த்துதான் முத முதல்ல எனக்கு அவர் அறிமுகமே ஆகுறாரு. சில பேட்டிகள்ல கூட முன்னாடி 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே இவரை குறித்து கேட்டபோது நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். சோ தொடர்ந்து பெண்கள் குறித்த அவதூறுகளை கிளப்புவதும், பெண்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து உட்காந்து ஒலை வச்சு பேசுறதும், அதுல பொய்யான கருத்துக்களை இட்டுக்கட்டி பேசுறதையும் இவருக்கு வழக்கமா வச்சிருக்கிறார். இன்றைக்கு எடப்பாடியார் முதல்ல தான் ஐடிவிங்க கூப்பிட்டு முத பேசியிருக்கணும், பேசிட்டு ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவருடைய வலைத்தளங்களை முடங்க பாக்குறாரு, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்றெல்லாம் பேசியிருக்கிறார். நமக்கு என்ன சிரிப்பா வருது அப்படின்னா, எது கருத்து சுதந்திரம்? காவல்துறையில இருக்கிற பெண்கள், ஒரு கமிஷனரை பத்தி அவர் பேசுறாரு, காவல்துறையில இருக்கிற பெண்கள் ஏன் அந்த கமிஷனர் கூட கொலையிறாங்க, ஏன் பேசுறாங்க, ஏன் அவருக்கு மரியாதை செய்யறாங்க? ஏன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டோம்னா நம்ம உயர் பதவிக்கு போய்விடலாம். இது வெறும் ஒரு காவல்துறை மட்டும் இல்லைங்க, இது ஒரு வகையான கருத்தை வடிவமைக்கிறது. இப்ப உயர் பதவிக்கு போகிற பெண்கள் எல்லாம் யாரோ உயர் பதவியில் இருக்கிற ஆண்களோடு பாலியலான தொடர்பில் இருந்துதான் வெற்றி பெறுகிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற அயோக்கியத்தனம். இது நம்ம வெறும் ஒரு சவுக்கு சங்கருடைய ஒரு கைதா மட்டுமே இதை கடந்து போக முடியாது, அப்படிதான் நான் இதை பாக்குறேன். சோ கருத்த சுதந்திரம் வேற, வன்மம் வேற. ஒட்டுமொத்த காவல்துறையில இருக்கிற எஸ்ஐகளை, இன்ஸ்பெக்டர்ஸ, போலீஸ ஏட்டுகளை, அப்புறம் ஆடலியருக்கு எல்லாரையும் அவமானப்படுத்துகிறார். எப்படின்னா, பெண்களை, வேலைக்கு செல்கிற பெண்களை, தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை தன் தோள்ல ஏத்தி நடக்கிற பெண்களை அவமானப்படுத்துறது. நீங்க இவரை பத்தி 10 பேர் சொல்றாங்க, ஏன்பா கைது பண்ணாரு, அவர் இப்படி பேசினாரு, அவர் என்ன தப்பு இருக்குன்னு பேசுறாருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு பிடிச்சமானவங்க கூட அவர் பேசுனது என்ன தப்பு இருக்குன்னு கூட பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு பொண்ணு ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், அல்லது போலீஸ் ஆகணும். நம்ம ஊர் பக்கம் நிறைய பெண் குழந்தைகள் மதுரை போன்ற பின்தங்கிய பகுதிகளில் போலீஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் காவலர்களா இருக்கிறாங்க. இங்க கமிஷனர் ஆபீஸ்ல நான் என்னுடைய ஸ்டூடெண்ட பார்த்தேன், காவலரா. இப்ப இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் தன் சுயகால்ல நிக்கிறதுக்காக ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது காவல்துறையா இருக்கு, அது எந்த துறையாவும் இருக்கலாம். ஆனா நாளைக்கு அந்த துறைக்கு போகணும்னு ஆசைப்படுற பெண்களை வீட்டுல எப்படி பார்ப்பாங்க? வேணாம் பாப்பா, அந்த டிபார்ட்மெண்டே கெட்டுக்கலக்கு இதா இருக்கான். எப்படி ஒரு சினிமா துறையை அநாகரிகமா நம்ம பார்க்க பழக்கப்பட்டிருக்கிறோமோ, அதை போல காவல்துறை போன்ற பாதுகாப்பு துறையும் பார்ப்பாங்க. ரொம்ப நாளா நம்ம ஆச்சு காவல்துறைக்குள்ள வர்றதுக்கு, போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதையெல்லாம் உடச்சு டெமாலிஷ் பண்ற ஒரு அயோக்கியத்தனத்தை தான்
அவர் பார்த்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன் இதை நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத வந்து ஒரு கடுத்து சூந்திரம், அவரு திமுகவினுடைய போக்குகளை இவர் அம்பலப்படுத்துறாரு, அதனாலதான் இந்த ஊடகத்தை முடைக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றதுக்கான பின்னணி என்னவாக இருக்கும்? எடப்பாடி பழனிசாமியே இப்படி சொல்றாரு, நீங்க டிஎம்கே ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஓவர் 1000 ஊழல் குற்றச்சாட்டு எழுதியிருக்காரு, அதுக்கு ஏதாவது அரெஸ்ட் பண்ணப்பட்டாரா? கிடையாது. நீங்க ஊழல் குற்றச்சாட்டுன்னு அவர் பேசினப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டவே இல்லை. ரெண்டு முறை அரெஸ்ட் ஆனதும் பெண்களை குறித்து பேசும்போதுதான். முதல்ல எடப்பாடியாருக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்க அம்மா கள்ள குழந்தை அப்படின்னு ஆராசா பேசுறோடனே இதய துடிச்சு போய் நீங்களும் அண்ணாமலையும் என்ன பேச்சு பேசுனீங்க தேர்தல் காலத்துல? அது இயல்பாக ஒருத்தர் பேசுறத நான் கண்டிச்சேடம், அதை அப்படி பேசிருக்க வேண்டாம். இந்த கள்ள குழந்தை கள்ளத்தோடு இதெல்லாம் அவசியமே இல்லாது அப்படின்னு நம்ம பேசிடணும். அது உங்களுக்கு அவ்வளவு வலிச்சிச்சு இல்ல? உங்க அம்மாவுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இத எடப்பாடிய புரிய வேணாமா? உங்களுக்கு அரசியல் தான் வராது, அடிப்படையில சில அறிவும் இருக்கணும்ல ஒரு தலைமைக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு பெண் குழந்தைகளை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த காவல்துறையில இருக்கிற பெண்களையும் அவமானப்படுத்தி இருக்கிற. காவல்துறையில இருக்கிற பெண்களே வந்து கேவலமானவர்கள் இருக்காரு. காவல்துறையில பணியாற்றுகிற பெண்கள் எல்லாம் மேலிடத்தை அட்ஜஸ்ட் பண்ணாம உயர் பதவிக்கு போக முடியாதுன்றாரு. ஏன் நான் கேட்கிற ஒரு ஐபிஎஸ் கேடல் இருக்கிற பெண்களை பேச சொல்லுங்க, இவர வீட்டுல வந்து மிதிப்பாங்க. வாயா வந்து பேசுறேன்னா அது அது ரொம்ப கொஞ்சமான ஆட்கள் தான். இப்ப பெரிய அளவுல இருக்கிற ஆட்கள் வந்து காவல்துறை இந்த பெண்கள்லாம், அதனால அவர் வந்து பேசுறாரு. நான் எடப்பாடியாருக்கு ரொம்ப ஹம்பிளர்ல சொல்ற ஒரே விஷயம், கொஞ்சம் அரசியல் தலைவருக்கான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். பெண்கள் மீது இவ்வளவு பெரிய பாலியல் வன்முறையை செய்திருக்கிற, ஒரு பாலியல் பிம்பத்தை கட்டமைக்கிற, ஒரு துறையில வேலை பார்க்கிற ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துகிற இந்த வேலைக்கு யாராவது கொஞ்சுவாங்களா? நம்ம ஐயா எடப்பாடியார் அவங்க வீட்டு பெண்களை பேசினா அப்படி கொஞ்சிட்டு இருப்பாரா அப்படின்ற அடிப்படையான கேள்வி இருக்கு நமக்கு. காவல்துறையில இருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்களை வெயிலையும் மழையிலையும் நின்று இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற பெண்கள், அவங்களை இழிவுபடுத்துறது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? இது எங்க எந்த இடத்துல இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது நான் கேட்கிறேன், இது எங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது? ஒரு இங்க காவல்துறையில வேலை பார்க்கிற ஒட்டுமொத்த துறையவே இழிவுபடுத்தா கருத்தா? அந்த கருத்தை சொன்னா உங்களுக்கு வலிக்குது இல்ல, அப்ப அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் இல்ல? அதான் தோழர், இப்போ சவுக்கு சங்கர் மட்டும் குறிவிக்கப்பட்டார், இந்த பேச்சுக்காக கைது செய்யப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கர்ல வேலை செய்த நபர் ஒருத்தர், ஏற்கனவே கார்த்திக்ங்கிற ஒருத்தர் கூட கைது செய்யப்பட்டிருந்தாரு. லியோங்கிற ஒருத்தருடைய போன் எல்லாம் ஒட்டி கேட்ட மாதிரி எல்லாம் சவுக்கு சங்கரே பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்ப இவர்கள்லாம் கைதுக்கு பின்னணியா இருக்கும் போது, இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் குறிவிக்கப்படுற இடத்துல இருக்காங்கன்னா, அப்ப இத வந்து இப்ப வேற எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல தோழர்? நீங்க கருப்பர் கூட்டம் விஷயம் உங்களுக்கு மறந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். முருகனை பற்றி பேசினார்னு பேசினவர் ஒருத்தர் தான் இல்லையா? பேசினவரு ஒரே ஒருத்தர் நாத்திகன் மட்டும்தான் அதை பத்தி பேசினாரு. ஆனா எத்தனை பேரை கைது பண்ணாங்க? கருப்பர் கூட்டம் ஓனரை, கருப்பர் கூட்டத்துல எடிட்டரு, கருப்பர் கூட்டம் கேமராமேனு, கருப்பர் கூட்டம் அத்தனை பேர் தானே எடிட் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா இவர் என்ன மீடியால தானே பேசினாரு. அப்போ ஒரு மீடியா தொடர்ந்து இது போன்ற பெண்களுக்கு எதிரான கருத்தை சொல்லும் போது அவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தா திருத்தணும்ல? இது ரெண்டாவது தடவை. நீங்க முதல் தடவையே நீதிமன்றத்துல இருக்கிற பெண்கள், நீதிபதிகளுக்கு வீட்டுல வேலை பார்க்கிற ஆடலி போன்ற பெண்கள் எல்லாம் நீதிபதிகள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு கேடு கட்டத்தனமா அவனை பேசினார்ல, அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. நீதிமன்றமே அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவிட்டது. ஆனா அதை திமுக அரெஸ்ட் பண்ண சொன்னதா ட்விஸ்ட் பண்ணி அதன் மூலமா ஆதாயம் அடைய ட்ரை பண்ணாரு. அதை வச்சு வெளியே வந்து பிஜேபிக்கு ஒரு குத்து, நாம் தமிழருக்கு ஒரு குத்து, அதிமுகவுக்கு ஒரு குத்துன்னு மூணு பேர்கிட்டயும் காம்ப்ரமைஸ் பேசி காரு வண்டி எல்லாத்தையும் வாங்கி செழிப்பானாரு. தகவல்களை எல்லாம் திருடி பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தாரு. தகவல்களை, ரகசிய தகவல்களை, சிஐடி ஆபீஸ்ல இருந்த ரகசிய தகவல்களை திருடி பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தனாலதான் அவர் மீதான அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சு இப்பதான் டிஸ்மிஸ் பண்ணி இருக்கிறாங்க. இத்தனை வருஷமும் சும்மா தான் தெரிஞ்சாரு அவரு. அப்ப புரியுதுங்களா, ஜேர்னலிஸ்ட்ன்றது யார் அப்படின்னா, மக்கள் மன்றத்துல நின்று அஞ்சாமல் குரல் கொடுப்பவர். திமுக அவர் ஊழல் பண்ணிச்சா நீங்க அதை பேசுறீங்களா, அதை வரவேற்பாங்க மக்கள், வரவேற்பாங்க. அதே மாதிரி அதிமுக ஒரு பிரச்சனை பண்ணுதா நீங்க சொல்றீங்களா, அதை வரவேற்போம். மக்களோடு நின்று அதிகாரத்தை எதிர்ப்பதுக்கு பதிலா இவர் அதிகாரத்திலையும் பணம் இருக்கிற முதலாளிகளோடும் நின்று கொண்டு சாமானியர்களை இழிவு பண்ணுவார். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், மேபி
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் சும்மா அதை பேசுறேன். நீங்க ஒரு பாப்பா தற்கொலை பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டுச்சுல, கள்ளக்குறிச்சியில ஒரு பாப்பா வந்து மர்ம மரணம் அடைஞ்சாங்கல்ல, அந்த மர்ம மரணத்துல இறந்து போன குழந்தை ரொம்ப வேதனை என்ன தெரியுங்களாங்க, ஒரு மரணத்தை கொச்சைப்படுத்துவது, ஒரு மரணத்தில் இருக்கிற அந்த குழந்தையினுடைய அந்த வாழ்க்கையை கொச்சைப்படுத்துவது. அவ எப்படி செத்தானே தெரியல அந்த குழந்தை, அவ எப்படி செத்தா, என்ன துடுதுடு செத்தா, என்ன நடந்துச்சு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு பெரிய அதிகாரம், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அந்த குடும்பத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல போய் உட்காந்துட்டு லவ் லெட்டர் எழுதுனா, ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணா, அந்த லவ் லெட்டர் வந்து இவர் வந்து கிழிச்சு போட்ட பஸ்லயேமோ, கிழிச்சு போட்டதெல்லாம் எடுத்து டிரைவர் வச்சிடும், ஒரு பொண்ணு கிழிச்சு போட்ட பேப்பர் எடுத்து டிரைவர் எதுக்கு 10 மாசம் காப்பாத்தி வச்சிருந்தாரு, அதை கேட்க நாதி கிடையாது. அந்த பொண்ணை லவ் பண்ணி தான் செத்துச்சுன்ற மாதிரி கேசவே வேற ஒரு திசைக்கு திருப்பினாரு, அங்க போய் காசை வாங்கிட்டு வந்து. சோ காசு கிடைக்கிறதுக்காக பேசுறவரு. இத நான் சொல்லல, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ற ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல, அண்ணாமலை கூட இருந்து கேமராவே தூக்கி அலைஞ்சிட்டு இருந்தவரு, இப்ப வந்து அண்ணாமலைக்கு எதிராகவும் கேமரா பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு. அவர் எடுத்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ல எக்கச்சக்கமா இவர் தான் சிக்கியிருந்தாரு. அப்போ இவர் வந்து எப்படி காசு வாங்கினாரு, காசு வாங்குறதுக்கு முன்பு, காசு வாங்குறதுக்கு பின்பு, காசு கொடுத்தவங்க எப்படி பேசுவாரு, காசு கொடுக்காதவங்க எப்படி பேசுவாரு, எல்லாமே பார்த்தாரு. இன்னும் சொல்ல போனா இவர் போய் எதிர்த்து வேலை பாக்குறதா அதிமுக கிட்ட பணத்தை வாங்கி அவங்களுக்கு ஒரு அரசியலை கட்டமைச்சு கொடுக்கறதா காசை வாங்கியிருக்காரு. பொலிட்டிக்கல் பேலன்ஸ் நான் பண்ணி கொடுக்குறேன்னு ஆனா போய் பிஜேபி கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இது பண்ணி கொடுக்குறாரு. சோ இது என்ன மாதிரியான அரசியல்? நீங்க என்னைக்காவது காசு கொடுத்தீங்கன்னா நான் கம்யூனிசத்துக்கு எதிராக பேசிடுவேனா? கம்யூனிசத்துக்கு எதிராக, என்னுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக காசு கொடுத்தா பேசுவேனா? உசுரே போனாலும் நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் வாடகை வீட்டுல இருந்தாலும் என் சித்தாந்தம் தான் என் அடையாளம், என் முகம் என்கிற தெளிவு எனக்கு இருக்கு. இத்தனைக்கு நான் ஜேர்னலிசம் படிச்சாலும் இவரெல்லாம் பஞ்சத்துக்கு ஜேர்னலிசம் பேசிட்டுறாரு. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த குரூப் எல்லாம் ஜேர்னலிசம் என்கிற ஒரு லேபிளை தான் மேல ஒட்டிக்கிட்டு வசூல் பண்ற ஒரு கூடாரத்தை உருவாக்கி தொடர்ந்து அதன் மூலமாக வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவருடைய அந்த சேனல் மூலமா அதை பயன்படுத்திக்கிட்டு, அப்புறம் இன்னும் 2 சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு தத்து பித்துன்னு உளறிக்கிட்டு சமூகத்திற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கொண்டு அதுதான் உண்மை என்று நம்ப வைக்கிற ஒரு அரசியல், மிக கேவலமான சில்லறைத்தனமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். இது கண்டிக்கத்தக்கது. அதை அவரே சவுக்கு சங்கரே கூட ஒரு நேர்காணல்ல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி செப்டம்பர்ல இருந்து புதுசா கட்சி தொடங்க போறேன், சேப்பாக்கத்துல அதாவது உதயநிதி அவர்களுக்கு எதிராக தான் நான் வந்து களம் காண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதனுடைய மிரட்ட அதுக்காக தான் இப்ப இந்த மாதிரியான கைது நடவடிக்கை, என்ன டார்கெட் பண்ற முயற்சிகள் இருக்குன்னு கூட சவுக்கு சங்கரே சொல்றாரு. அது உண்மையாது. ஆனா நீங்க சிரிக்காம ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, அந்த இடத்துலதான் நீங்க நிக்கிறீங்க தோழர். ஏன்னா இப்படி பெரிய காமெடியெல்லாம் தமிழ்நாடு, ஏங்க சவுக்கு சங்கர் யாருங்க? ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு, ஒரு வார் ரூம வச்சுக்கிட்டு தன்னை பத்தி அவரே புகழ்ந்து பேசிட்டு இருந்தா அண்ணாமலையே நாங்க அடிச்சு ஓட விட்டுருக்கோம். இவர் முன்னாடி அண்ணாமலை இதை விட திருக்கோசோல பாப்பாரு, இதை விட உள்வேலை பாக்குறவரு, இதை விட கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு உள்ளுக்குள்ள இறங்குற ஒரு ஆள் அண்ணாமலை. அந்த ஆளையே கவர விட்டுக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டுல. ஏன் இவரை விட மிகச்சிறந்த பேச்சாளருங்க சீமான். சீமான் பேச்சாளர்ன்றதான் எனக்கு மாத்துக்கத்தே இல்லை. அசல் பேச்சாளரா எனக்கு நல்லா தெரியும். சீமான் நல்ல பேச்சாளர், மக்களை கவரக்கூடிய பேச்சாளர். ஆனா அவரவே அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கு தமிழ்நாடு. இத்தனை வருஷம் நின்ன வரும் ஒத்த சீட்டு கூட கொடுக்காம, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது. இவெல்லாம் யாருங்க? அதுவும் சேப்பாக்கம் தொகுதியில நின்னு. ஏ நான் சேலஞ்ச் பண்றேங்க, சேப்பாக்கம் தொகுதியில தில்லு இருந்தா நிக்க சொல்லுங்க. நின்னு அவர் ஓட்டு ரொம்ப எல்லாம் வேணாங்க, டெபாசிட் வாங்கட்டுங்க. டெபாசிட் வாங்க, நான் அரசியலை விட்டே போறேன், டெபாசிட் வாங்கிட்டு வரட்டும். நான் சேலஞ்ச் பண்றேன், சேப்பாக்கத்துல நின்று நீங்க டெபாசிட்டை வாங்கிட்டீங்கன்னா நான் அரசியலை பேசலங்க அன்னையில இருந்து. நான் சேலஞ்சாலே சொல்றேன், ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன். நீங்க சமூகத்திற்கு எதிராக, சாமானிய மக்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு அதுதான் அரசியல் என்று நம்ப வச்சுக்கிட்டு, உங்க கல்லாவ கட்டிக்கிட்டு, அடுத்தவன் பர்சனல பேசிக்கிட்டு, அடுத்தவன் வந்து கேவலமா கதை கட்டி விட்டுட்டு, இதுக்கு பேரு ஜேர்னலிசம்னா,
இந்த ஜேர்னலிசத்தை களை எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, போற வழியில ஆக்சிடென்ட் ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி எல்லாம் தகவல்கள் வருது. இது என்ன கேக்குறாங்கன்னா, இது என்ன சினிமாவில நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தேகம்லாம் வருது. இந்த ஆக்சிடென்ட் அது எப்படி நடந்துச்சு, எப்படி அதை எப்படி பாக்குறது தோழர்? ராத்திரி போய் கூட்டிட்டு வராங்க தேனில இருந்து, தேனில இருந்து கூட்டிட்டு வரும்போது கோவையை நோக்கி போறாங்க. தேனி டு கோவை எப்படி ஒரு 5 மணி நேரம் இருக்கும், இப்ப 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கும், அதிகாலை நேரம். இயல்பாவே தூங்குறதான் தோழர், இது ஒண்ணு திட்டமிட்டு அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் எல்லாம் கிடையாது. இவர் எல்லாம் அப்பா டக்கர் எல்லாம் அவரே கற்பனை பண்ணிட்டு எல்லாம் பேசக்கூடாது. இவரெல்லாம் ஒரு ஒரு புழுப்பூச்சி மாதிரி இங்க இருக்கிற கேஸுக்கெல்லாம். தோழர், ஒரு நீதிபதிகளை அவமதிச்சு போன வழக்கே திமுக அவர் சதியும் சொன்னாரு. இப்ப ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்ன மாதிரி கதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது சும்மா இவர் கட்டது, இவருடைய இந்த ஆர்மி இருக்கு இல்லையா, ஐயோகோ எங்கள் அண்ணனை கொண்டு போய் கொலை செய்ய பார்க்கிறாங்க, உருட்டி விடுவாங்க. உருட்டுறது ஓ வாய் ஓ உருட்டு உருட்டி விடு அப்படின்னு நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கணுதான். ஆனா நடந்தது என்னன்னா, அதிகாலையில் மிட் நைட்ல போய் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை கூட்டிட்டு வர்றாரு. ஈவினிங் போனதுனால அதிகாலையில போய் ரீச் ஆயிருப்பாங்க. மேபி தூக்கத்துல விட்டுருக்கலாம், அல்லது ஹைவேல எப்படி வேணாலும் ஆக்சிடென்ட் நடக்கலாம், எதிரில எல்லாரும் வந்திருக்கலாம், அல்லது இதுல மோதி இருக்கலாம். நாங்களாம் போயிட்டு இருக்கும் போதே எனக்கா 2 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, போயிட்டு இருக்கும் போதே டொப்புனு போய் மூத்து முட்டுறோம், அவ்வளவு ஸ்பீடா போய் என் பையன். அப்படி நிறைய நடந்திருக்கு. இது வந்து திட்டமிட்டு சவுக்கு சங்கரை காலி பண்ணணும்னா தனியா கார்ல போகும்போது அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சவுக்கு சங்கரை முடிக்கிறதா வேலைன்னா ஒரு பெரிய அதிகார வர்க்கம் அல்லது காவல்துறையில இருக்கிற பெரிய ஆட்கள் போற போக்குல தட்டி விட்டுட்டு போனாலே முடிச்சு போயிடும். எதுக்கு உள்ள காவலர்களும் உக்காந்துக்கிட்டு சவுக்கு சங்கரை போய் மோதுவாங்களா? இதெல்லாம் சொல்றவங்களுக்காக கொஞ்சம் புத்தி வேலை செய்ய வேண்டாமா? உள்ள காவலர்களும் இருக்கிறாங்க, ஓட்டிட்டு போனது காவலர்கள், இவரை பத்திரமா கூட்டிட்டு போனது காவலர்கள், அவங்களே போய் மூடிட்டு ஏதாவது தற்கொலை பண்ணிப்பாங்களா? இது சும்மா நடந்த ஆக்சிடென்ட்ங்க. இதை வச்ச இவர் வந்து ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணி இது பண்ணலான்றாரு. இவரெல்லாம் எப்படின்னா, எனக்கெல்லாம் ரொம்ப பரிதாபமான ஒரு சூழல் என்னன்னா, நம்ம அண்ணன் சீமான் இருக்காரு இல்லையா, அவரெல்லாம் இவரு அரெஸ்ட் ஆகி வெளியே வந்தோடனே கூப்பிட்டு பிரஸ் மீட் நடத்தி உங்களை நான் நிறுத்துறேன் அப்படியா கிப்படியா போன போக்குல ரொட்டாங்கல தட்டிட்டு போனாரா? நான் வந்து பச்சை மட்டை எடுப்பேன், ஆனா நான் நேர்மையா இருக்கேன். நான் என்னுடைய கருத்தியல் எதிரின்னு சீமான நினைச்சேன்னா அந்த இடத்துல நான் ஸ்டாண்ட்ல கரெக்டா இருந்தா அவர்கிட்ட இருக்கேன், அவர்கிட்ட பேசுறேன், அவரை அடிக்கிறேன், அப்புறம் கருத்தியால நின்று சண்டை போடுறேன். ஆனா கூட உட்காந்து தின்னுட்டு அங்க போய் உட்காந்து எனக்கு அப்படியே பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு வெளிய வந்து சின்னத்தை எடுக்கிறாங்கங்க. ஏன்னா நான் சின்னத்தை எடுத்த போது, நாம் தமிழர் சின்னத்தை எடுத்த போது நான் கூட அதை கோவப்படுறேன். ஏன்டா பிஜேபிக்காரங்க இப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னு நான் கூட கோவப்படுறேன். இத்தனைக்கும் கருத்தியல் எதிரி தொடர்ந்து அவரை ஏத்துட்டு இருந்தா, இப்பதான் சின்ன பசங்க எல்லாம் அடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் விட்டுருக்கேன், நீங்க அடிச்சுக்கங்கடா நான் வேன் ஜோலியை பாக்குறேன் அப்படின்னு. அப்படி இருந்தும் அவருடைய சின்னம் முடக்கப்பட்ட போது நேர்மையா நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டோம். ஆனா இந்தது கூட உட்காந்து கும்மி அடிச்சுட்டு காசை புடிங்கி தின்னுட்டு, சீமான் எல்லாம் ஊருக்கே காசு கொடுக்க மாட்டா, அவர்கிட்டே காசு புடிங்கி தின்னுட்டு கடைசியில கட்சி சின்ன போன உடனே உட்காந்துட்டு இப்படிதான் பேசுனா இப்படிதான் போகும், அப்படி பேசுறதுக்கு அப்படி போகும்னா நீ பேசுறதுக்கு எப்படி போகும் இருக்குல்ல? அப்போ தராதரம் இல்லாத ஒரு ஆளா இவர் இருக்கிறாருன்னு தான் பாக்குறேன். இவரை நம்பி கூட யாரும் எதையும் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நம்பிதான் இந்த உலகத்திலே வாழ்றோம். மனிதன் ஒரு கூட்டு விலங்கு, சேர்ந்து வாழ்ற விலங்கு. எப்படி எருமை கூட்டங்கள் சேர்ந்து காட்டுக்குள்ள வாழுதோ, யானை கூட்டம் சேர்ந்து வாழுதோ, இது போல மனிதன் சேர்ந்து வாழங்கக்கூடிய ஒரு விலங்கு. அந்த இதுக்கு தகுதியே இல்லாத ஒரு விலங்கு எதுன்னா இதுதான். மேற்கொண்டு இது என்ன தோழர் வரும், 5 பிரிவுகளை போட்டிருக்காங்க, இவருக்கு பெயில் வருமா? மேற்கொண்டு இந்த வழக்கு எப்படி போகும் தோழர்? அதெல்லாம் பெயில் எல்லாம் கிடைச்சிருங்க, பெயில் கிடைச்சிரும். ஏன்னா இவருடைய பங்காளிங்க, இவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லா கட்சியும் இவர் குத்து குத்திருக்காருல்ல, இந்த பக்கம் பிஜேபிக்கு 2 குத்து, இங்கிட்ட அதிமுகக்கு 2 குத்து. அதனால ஆல்ரெடி இவங்களுடைய ஆளுங்க, இவங்களுடைய மேலிடம் எல்லாம் சேர்ந்து அவருக்கு உதவி பண்ணுவாங்க. இதற்காக வச்சு வெளியே வந்து பாருங்களே, அடுத்து ஒரு வீடு 2 காருன்னு வாங்குவாப்ல. ஆல்ரெடி ஒரு தடவை உள்ள போயிட்டு வந்து வீடெல்லாம் வாங்கி கார்லாம் வாங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கட்டும் பாவம் மனுஷன், நல்லா இருக்கட்டும், அதுல நம்ம ஒண்ணும் இல்ல, கிடைக்குது செஞ்சு சார் நல்லா இருக்கிறாரு. ஆனா இதவே பொழப்பா வச்சுட்டு சுத்தி திடுறாரு. சே அதெல்லாம் ஜாமீன் எல்லாம் கிடைச்சிருங்க. ஜாமீன் யாரு கிடைக்க தெரியுமா? களத்துல நின்னு நீங்க நீட்டுக்காக போராடினீங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டான். களத்துல நின்னு என் உள்ள அனிதா எப்படா செத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கருத்தியலா நீங்க ஒரு முருகனையோ ஒரு ஐயப்பனையோ ஒரு பிள்ளையாரையோ கேள்வி கேட்டா கொடுக்க மாட்டான் ஜாமீன். இதுக்கு மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஈஸியா கிடைச்சிரும், அது நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும். குண்டாசெல்லாம் போட்டாங்க கருப்பர் கூட்டத்துக்கு. என்னாயே நீ எழுதி வச்சிருக்கிற பாட்டா அவன் லாங்குவேஜ்ல கேக்குறான், அது குண்டாசெல்லாம் போட்டாங்க. இவருக்கு அப்படிலாம் போட மாட்டாங்க, வந்துருவாரு. அதுக்கு என்னங்க,
இது ஒரு 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 பக்கா ஸ்கெட்சுங்க. உள்ள போறோம், தலைவரா வெளியே வர்றோம். எப்படி உள்ள மாவை தள்ளினோம்னா இட்லியா ரெடியா வெளியே வருதோ, அது மாதிரி எப்படி அவனுக்குள்ள பீஸாவா தள்ளினோம்னா அப்படி பீஸாவா அப்படி வெளியே வந்து நிக்கிதோ, அது போல உள்ள போனார்னா தலைவரா வெளியே வந்துருவாரு. அவன் மூலமா ஒரு பெரிய ஸ்கெட்ச போட்டு ஆட்டையை போடலாம், ஒரு அனுதாபத்தை சம்பாரிச்சு இன்னும் கொஞ்சம் 10 பேருக்கிட்ட நல்லவன் ஆகலாம். ஆனா அதெல்லாம் உடைக்கணும். இப்படி தப்பான ஆளுகளை எல்லாம் சமூகத்துல நேர்மையானவர்கள் அடையாளப்படுத்துதல் உடைக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு. வந்துருவாரு, கவலைப்படாது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். தொடர்ந்து இருந்தீர்கள் தி நியூஸ் லைட். வணக்கம்.